ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்க வந்து சில தப்புக்கள் வந்து பண்ணிடுறோம் பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணு கூட பேசி போயிட்டுருக்கு, அது ஒழுங்காக போயிட்டுருக்கு அப்படின்ற போது சில தப்புக்கள் அறியாமல் பண்ணிடுறோம். அது எது மாதிரியான தப்புக்கள்? இந்த தப்புக்களை வந்து நீங்கள் எதிர்காலத்தில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இல்லை இனிமேல்தான் நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்க்குள்ளே நுழைய போகிறீங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த மிஸ்டேக்ஸை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், ரொம்ப ஹரிச்சந்திரனாக இருக்காதீங்க. அப்படியே பெரிய அப்படியே நான் உண்மையாக தான் பேசுவேன் மிஸ்டர் ஹானஸ்ட் ராஜ் அப்படி இருக்காதீங்க. எது மாதிரியான விஷயத்துக்கு அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான், ஏய் நான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குதுன்னு போய் சொல்லுங்கள். நான் இது மாதிரி இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால் சூப்பர்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப ஹரிச்சந்திரனாக இருக்காதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கீங்களா, அப்புறம் லாயலாக இருக்கீங்களா, அது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக உண்மையை பேசி உண்மையாக நடந்துக்கணும். இது மாதிரி சஜஷன் கேட்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் மனசில் படுறத தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கும். ஓகேவா? இது மாதிரி விஷயத்தில் தான் வந்து பொய் பேசுங்கன்னு சொல்கிறேன். மித்தபடி நான் நார்மலாக பொய் பேசுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது எல்லாத்த விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த பொண்ணையும் பற்றி நல்ல விதமாகவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, கெட்ட விதமாகவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு அப்படின்னு வந்துட்டாலே அது சரி கிடையாது. அவளாக வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறா அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ஆ அப்படியா, ஓகே, ஈஸ் இட். உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல சொல்லாதீங்க. ஆமாம், நானும் கவனிச்சேன், அந்த பொண்ணு ஸோ வெரி குட், அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ப்பு, அவள் ஃப்யூச்சரில் சூப்பராக வருவா அப்படின்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்யூச்சர் இருக்காது. ஸோ மித்த பொண்ணுங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணால் பெருசாக உங்களோட கவனத்தை கொடுத்துக்காதீங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது, அந்த வாக்குவாதம் போயிட்டுருக்கு அப்படின்ற போது தயவு செய்து நீயும் மித்த பொண்ணுங்க மாதிரி தானே, நீ என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா வந்து கேட்காதீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு பொண்ணு பையனை கேட்டாலும் சரி, ஒரு பையன் பொண்ணை கேட்டாலும் சரி, இது வந்து தப்பு தப்பு தாங்க. ரொம்ப வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க. ஒருத்தவங்க ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சி வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கிறீங்க, அதுக்கடுத்து உங்களுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்ற போது இது மாதிரியான ஒரு வார்த்தை வரும்போது அவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாதிப்பு, ஒரு காயம் வந்து வரும்ச்சி. அதனால் நீ ஒன்றும் நார்மல் தான், மித்த பொண்ணுங்களை கூட கம்பேர் பண்ணும்போது யூ ஆர் நாட் ஸ்பெஷல் அப்படின்றத அப்படின்னா சொல்லி காமிக்காதீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டாபிக் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டு பண்ணுது, ஒரு சங்கடத்தை கிரியேட் பண்ணுது. அந்த சேட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த சேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு தயவு செய்து வேறு வேலையை பார்க்க போயிருங்க. இந்த இடத்துலையும் ஒரு பொய்யை சொல்லுங்கள், ஹே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அந்த வேலையை நான் பார்க்க போனோம், எங்கள் அம்மா நான் வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லுங்கள். இந்த இடத்துலையும் வந்து பொய் சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுவாரஸ்யமாக ஏதோச்சு கோளாறு பண்ணி விட்டுருவீங்க. போயிட்டுருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்றதையும் வந்து போட்டு தள்ளிடுவீங்க. அதனால இது மாதிரி தவறுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க பண்ணுற தப்பை சொல்லக்கூடாது. தப்புன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அதை சொன்னால் அவங்க மூஞ்சை தூக்கிக்குவாங்க. அதனால் அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து டிப்ளோமேட்டிக்காக சொல்லணும், இதை இப்படி பண்ணலாம், இது பண்ணுறது சரி கிடையாது, இது பண்ணால் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி சுற்றி உழைச்சி சொல்லணும். நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும்னு வைங்களேன், அது வந்து தவறாக போய் முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. அவங்க அதனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சாலுமே வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது வந்து மிகப்பெரிய தவறுடா அப்படின்னு சொல்லி உங்களை தான் சொல்லுவாங்க. ஓகே மச்சி, இப்போ வந்து இன்னும் நீங்கள் ப்ரொப்போஸ் தான் பண்ணலை, ஆனால் மித்தபடி நாங்கள் பேசுகிறது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம இப்போ ஒரு அஞ்சு இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த பொண்ணுக்கிட்டையும் இதெல்லாம் வந்து இது மாதிரி தவறெல்லாம் பண்ணி பல்ப் வாங்கிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.